ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு புதிய கல்வியாண்டு தொடங்கியிருக்கு. செவன்த்து படித்தவங்க எயித்து போயிருக்கீங்க, எயித்து டு நைன்த்து அல்லது டென்த்து டு லெவன்த்து. ஒருவேளை ப்ளஸ் டூ நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இப்போது சீக்கிரத்துலேயே காலேஜ் எல்லாம் திறந்துடும். ஃபஸ்ட் இயர் போயிருக்கீங்க, காலேஜில் ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போயிருக்கீங்க. அப்படி நீங்கள் எந்த கல்வி ஆண்டுலேருந்து அடுத்த கல்விக்கு ஆண்டுக்கு போயிருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். எப்போவுமே நம்ம வந்து ஒவ்வொரு புதிய கல்வியாண்டையும் நம்ம வந்து ஒரு புதிய வாய்ப்பை எடுத்துக்கணும். அது எப்படி புதிய வாய்ப்பை எடுத்துக்கிறது அப்படின்னா, போன வருஷம் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா படிச்சிருப்போம், நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகிருப்போம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீடியமாக படித்து பாஸ் ஆகி மீடியமாக மார்க் எடுத்திருப்போம். அது சில பேர் ரொம்ப சிரமப்பட்டு படித்து ரொம்ப கம்மியான மார்க் எடுத்து கூட நம்ம அடுத்த வகுப்புக்கு வந்திருப்போம். இப்போ நமக்கு புதிய ஆண்டுக்கு வந்துட்டோம், புதிய வகுப்பு, புதிய பாடங்கள், புதிய ஆசிரியர்கள், புதிய சூழ்நிலை. அப்போ நமக்கு இது ஒரு புதிய வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல டெய்லி ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ரெகுலராக போகணும். ரொம்ப 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 தேவை ஏற்பட்டாலுடைய நம்ம லீவ் எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம், ரெகுலாரிட்டி அதோட முக்கியம். சரி, டெய்லி நம்ம கிளாஸுக்கு போகிறோம். கிளாஸில் வந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து பலவித சூழ்நிலை, பலவித சுச்சுவேஷன்லேருந்து வருவாங்க, பலவித எண்ணங்களோடு வருவாங்க. ஒவ்வொருத்தருடைய நோக்கமும் எதிர்பார்ப்பும் வெவ்வேறு இருக்கும். சில சமயங்களில் என்ன ஆகும்னா, சில மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து வெல் ஆஃபாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸோ அல்லது நல்ல இண்டஸ்ட்ரியோ அல்லது நல்ல விவசாயமோ அப்படி ஒரு நல்ல பேக்ரவுண்டு அவங்களுக்கு இருக்கக்கூடும். அவங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வர்றது வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் இன்விடேஷனில் டிகிரி போடுறதுக்காக கூட இருக்கலாம், ஒரு சொசைட்டியில் ஒரு அந்தஸ்துக்காக கூட இருக்கலாம். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதால நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நல்லா படிக்கிற மாணவர்களும் இருக்காங்க, சும்மா ஜாலிக்கு காலேஜுக்கு வரக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க, ஸ்கூலுக்கு வரக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க. நம்ம எதுக்கு போயிருப்போம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு முதலிருந்தே கண்ணும் கருத்துமா நம்ம பாடங்களை கவனிக்கணும். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு சினிமாவுக்கு போனால் என்ன பண்ணுறோம், அந்த சினிமாவை 100% என்ஜாய் பண்ணுறோம். அங்கே போய் வேறு எதை பற்றியாவது யோசிக்கிறோமா? செய்ய மாட்டோம். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே நல்ல விதவிதமாக ஃபுட்டை ஆர்டர் பண்ணி அதை சுவைச்சு நல்லா இனிமையாக சாப்பிட்றோம். பிளே கிரவுண்டுக்கு போனால் விளையாட்டில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோம். அப்போ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வந்தால் நம்மளுடைய முக்கியமான கடமை என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நல்ல விதமாக கற்றுக்கொடுத்தல் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, நல்ல விதமாக கவனிக்கிறோம், ஆசிரியர்கள் சொல்லித்தரதெல்லாம் கரெக்டாக குறிப்பெடுக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம். மறுநாள் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதெல்லாம் திருப்பி பார்த்துட்டு தான் வரணும். நமக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனோம் அப்படின்லாம் சொல்லி டயத்தை போக்கிட்டு மறுநாள் டைம் ஆனோடனே பேக் எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வந்தோம்னா படிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிதல் குறையும். இப்போ நேற்று படித்ததை இன்றைக்கி நம்ம பார்க்காம வர்றபோது இன்றைக்கி கிளாஸ் வந்து கொஞ்சம் சுமாராக புரியும், இன்றைக்கி உள்ளதை நம்ம சரியாக பார்க்காம இருந்தால் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக புரியும். அப்புறம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த சாப்டரை சரியாக புரியாமல் போவோம், சரி விடு இந்த சாப்டரை விடுப்போம் அப்படின்னு நினைப்போம். அப்படியே அடுத்த சாப்டர் அதே மாதிரி நடக்கும், கொஞ்ச நாள் கழித்து அந்த பேப்பரை விடு இல்லை அந்த சப்ஜெக்டை விடுங்கிற லெவலுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் கவனிக்கணும், வீட்டில் போய் அன்றைக்கி பாடத்தை படிச்சுட்டு தான் மறுநாள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வரணும். இது வந்து ஒரு ரெகுலராக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு விஷயம் கூட நான் சொல்கிறேனே, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு மேத்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், என்ன படம்னாலும் இருக்கட்டும், இன்றைக்கி வந்து ஒரு 20வது பக்கம் வரைக்கும் நடத்தியிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு அடுத்த 2 பக்கமும் 4 பக்கம்தான் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சாரோ டீச்சரோ 20 பக்கம் நடத்தியிருக்காங்க இல்லை ஒரு கான்செப்ட் வரைக்கும் நடத்தியிருக்காங்கன்னா, அவங்க நடத்தினதை ரிவைஸ் பண்ணிட்டு உடனே மறுநாள் நடக்க போகிற பாடத்தை 4 பக்கமோ 3 பக்கமோ 5 பக்கமோ உங்கள் டீச்சர்னுடைய ஸ்பீடு உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணி பார்க்கணும். என்ன சார் நடத்துறதுக்கு முன்னாடியே படிக்கிறதா? ஆமாம், நடத்துறதுக்கு முன்னாடி தான் படிக்கிறது பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். எதாலும் நம்ம செல்ஃபாக
கஷ்டப்பட்டு படித்து புரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும், ரொம்ப நாள் ஞாபகத்தில் இருக்கும். அப்போ படிச்சுட்டு வந்துடுறோம். எதை படிச்சுட்டு வந்துடுறோம்? அடுத்த நாள் நடத்தக்கூடிய படத்தை இப்போவே நம்ம படிச்சுட்டு நம்ம காலேஜுக்கு வந்துடுறோம் அல்லது ஸ்கூலுக்கு வந்துடுறோம். இப்போ படத்தை கவனிக்கிறோம். இப்போது நேற்று நம்ம இப்போ வீட்டில் நம்மளாக படித்தோம்ல செல்ஃப் ஸ்டடி, அதில் சில விஷயங்கள் நமக்கு புரியாமல் கூட இருந்திருக்கலாம். அப்போ நம்ம கிளாஸில் கவனிக்கும் போது நம்ம ஆவலோடு கவனிச்சிட்ருக்கோம். என்ன அவளோட நமக்கு என்ன பாயிண்ட்டு தெரியலையோ அந்த பாயிண்ட்டு நம்ம சாரோ மிஸ்ஸோ எப்போ சொல்ல போகிறாங்க, அதை நம்ம எப்படி தெளிவுபடுத்திக்கிறது அப்படிங்கிற ஆவலோட க்யூரியஸாக கவனிச்சிட்ருக்கோம். அதை நம்ம அந்த டவுட் நமக்கு கிளியர் ஆகிடும். ஒருவேளை நமக்கு அந்த டவுட்டு கிளியர் ஆகலைன்னா நம்ம கண்டிப்பாக கிளாஸ் முடியறதுக்குள்ளேயே நம்ம சார்ட்டையோ மேம்ட்டையோ கேட்டு அந்த டவுட்டை தெளிவுபடுத்திக்கலாம். அப்போ என்ன ஆகும்? நம்ம ஏற்கனவே அவங்க வீட்டை படிச்சுட்டு வந்திருக்கோம், இன்றைக்கி வேறு கிளாஸ் நல்லா கவனிக்கிறோம், நமக்கு ஏற்கனவே இருந்த டவுட்டெல்லாம் கிளாரிஃபை ஆயிடுது, மனசில் நல்லா பதியுது. வீட்டில் போய் இப்போ படிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இன்றைக்கி நடத்தின படத்தை ரிவைஸ் பண்ணுறதுக்கு 1 ஹவர் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். நம்ம ஏற்கனவே வீட்டில் படித்து கிளாஸில் கவனித்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு போயிருக்கோமா, நமக்கு ஒரு கால் மணி நேரத்துலேயே அந்த பாடம் தெளிவாயிடும். ஈஸியாக 1 ஹவரில் படிக்க வேண்டியது கால் மணி நேரத்துலேயே படிச்சிடலாம். சரி, அப்போ 3/4 மணி நேரம் சேவ் ஆகும். அந்த டைத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த டைமில் அதுக்கு அடுத்த நாள் நடத்தக்கூடிய படத்தை படிக்கணும். இப்படியே படிக்கும்போது நம்ம ஏறக்குறைய ஒரு காவாசி டீச்சர் ஆகிடும். ஏன்னா நம்ம படிச்சுட்டு படிச்சுட்டு கிளாஸ்க்கு வர்றோம்ல, டீச்சரும் அத்தனை செய்கிறாங்க, அவங்க ரொம்ப வருஷம் அதையும் செய்கிறாங்க. நம்ம அப்படி செய்யும்போது நமக்கு அந்த சப்ஜெக்டில் ஒரு டீப்பான நாலேஜ் கிடைக்கும். சரி, அடுத்தது இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அடிக்கடி வருது. மந்த்லி டெஸ்ட்டு, மிட் டேர்ம் டெஸ்ட்டு, சைக்கிள் டெஸ்ட்டு, இன்டர்னல் டெஸ்ட்டு, காலேஜ் டெஸ்ட் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு இல்லையா. வர்றபோது ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக்கை பற்றி நான் பேசுகிறேன். அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கிளாஸ் நடக்கும், எல்லா டீச்சரும் வந்து அந்தந்த பாடத்தை நடத்துவாங்க அவங்க சப்ஜெக்டை. அன்றைக்கி ஸ்கூலோ காலேஜோ முடியும் போது லாஸ்ட் பீரியடில் ஒரு டெஸ்ட்னு வச்சிங்களேன், இன்டர்னல் எக்ஸாம் அல்லது சைக்கிள் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட், ஏதோ ஒரு டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்றைக்கி வீட்டில் போய் இன்றைக்கி நடந்த படத்தை பூரா படிக்காமல் நாளைக்கு டெஸ்ட் போர்ஷன் இருக்குல்ல அதை மட்டும் படிக்கிறது. இன்றைக்கி படிச்சுட்டு வந்து நாளைக்கு அந்த டெஸ்ட் எழுதுகிறோம், நாளைக்கும் படங்கள் நடக்கும், நம்ம அதை சரியாக கவனிக்க மாட்டோம், வீட்டில் போய் அதை ரிவைஸ் பண்ண மாட்டோம், நாளை மறுநாள் நடக்கக்கூடிய டெஸ்ட்டை போய் நாளைக்கு படிப்போம். இப்படியே ஒரு வாரத்தை நம்ம போக்கிடுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு வாரம் நடத்தப்பட்ட பாடங்கள் வந்து நமக்கு சரியாக புரியாது. திருப்பி என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஓ இன்னொரு காலத்தில் படித்தோமோ இதை அப்படின்னு அறகுறையான நாலேஜ் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அப்போ என்ன நடக்கும், பேருடன் நடித்த படங்கள்லாம் நான் ஒழுங்காக படிக்கல அப்படின்னா அறகுறையாகவே வேகமாக இருக்கும். நம்ம டீச்சர்கிட்ட போய் அல்லது சார்ட்டை போய், சார் சார் முக்கியமான கேள்வி இருந்தால் சொல்லுவேன் சார், நான் இதை மட்டும் படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கும். அப்படி அறகுறையாகவே படிக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நம்ம அம்மா டெய்லி குக் பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீ குக் பண்ண ஃபுட்டை இன்னைக்கு சமைச்ச சாப்பாடை ஒரு டப்பாவில் போட்டு, அதான் இருக்கவே இருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, போன வாரம் இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடி சமைச்சிருப்பாங்கல்ல, ஏற்கனவே நம்ம சாப்பிடாமல் வச்சுருக்கோம்ல பெட்டியில் பாக்ஸில், அதை எடுத்து இன்றைக்கி சாப்பிட்றோம், சாப்பிட்டு சூடாக்கி சாப்பிட்றோம். சாப்பிடும்போது ஒரு ஃபீலிங் வேறு இருக்குது, என்னது டேஸ்ட்டாகவே இல்லை, எப்படி டேஸ்ட்டாக இருக்கும், இது இன்றைக்கி சமைச்சதே இல்லையே, நம்ம இன்றைக்கி சமைச்சதை எடுத்து உள்ளே வச்சுட்டோம்ல. டெய்லியும் அம்மா சமைப்பாங்க, நம்ம பத்திரமா டப்பாவில் போட்டு போட்டு உள்ளே வச்சுட்டு நம்ம அதை சாப்பிட மாட்டோம். எதை சாப்பிடுவோம், போன வாரம், அதுக்கு போன வாரம், போன மாதம் சமைச்சு உள்ளே வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து சாப்பிட்டே இருப்போம். ஒருபோதும் நம்ம அம்மா குக் பண்ண புது ஃபுட்டை நம்ம சுவைக்கவே மாட்டோம். இப்போ அம்மாங்கிறவங்க டீச்சர், புது உணவுங்கிறது அன்றைய பாடம். அப்போ அன்றைய பாடத்தை அன்றைய படிக்காமல் விட்டுட்டா இன்றைக்கோ சமைச்ச ஃபுட்டை நம்ம டேஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு திருப்தியே கிடைக்காது. இப்போது நான் சொன்ன மாதிரி ரெகுலராக சின்சியராக அன்னன்னைக்கு நடத்தின பாடங்களை அன்னன்னைக்கே படிச்சுட்டு வரும்போது நமக்கு பாடத்து மேலே ஒரு ஈடுபாடு ஏற்படும், ஒரு லவ் அஃபெக்ஷன் ஏற்படும். எப்படா எக்ஸாம் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். எக்ஸாம் எழுதி முடித்தவொடனையும் எப்படா பேப்பர் கொடுப்பாங்க, மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். மார்க்கை வாங்கிட்டு, நல்ல மார்க்கை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கேட்டை திறக்கிறதுக்கு முன்னாடியே போய், அம்மா நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன், அப்பா நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு ஆவலாக வீட்டுக்கு போவோம். இதெல்லாம் இப்படி பாசிட்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒருவேளை மார்க் இருந்தால், சரியாக படிக்காமல் இருந்தால் நமக்கு என்ன தோணும், செமஸ்டர் டேட்டு அல்லது எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு ஐயோ எக்ஸாமா அப்படின்னு ஒரு அங்கேயே ஒரு பயம். சரி, எக்ஸாம் எழுதிட்டோம், அறகுறை எழுதுகிறோம்,
எழுதி முடிச்சுட்டு ஹால்லேருந்து எக்ஸாம் ஹால்லேருந்து வீட்டுக்கு போகிறபோது போகும்போதே ஒரு பயம், போகணும் நீ அம்மா கேட்பாங்களே, அப்பா கேட்பாங்களே, எப்படி எழுதுனேன்னு கேட்பாங்களே, நம்ம பொய் கூட சொல்லலாம் நல்லா எழுதிட்டோன்னு, ஆனால் மனசு சொல்லிப்பேன் நல்லா எழுதுனேன்னு, அப்படி ஒரு உறுத்தல். சரி, அதுக்கப்புறம் நம்ம கிளாஸுக்கு மிஸ்ஸோ சாரும் சும்மா அவங்க ஏதோ ஒரு பேப்பர் கட்டை கொண்டு வராங்க, அவங்க சொந்த பேப்பர் கட்டை கூட கொண்டு வராங்க, கொஞ்சம் நமக்கு என்ன தெரியும், ஐயோ அதுக்குள்ளே பேப்பரா சுச்சோ அப்படின்னு ஒரு பயம். பேப்பரை வாங்கின பிற்பாடு வீட்டுக்கு போனால் ஐயோ அம்மா போனையும் பேப்பர் புத்தகம்னு கேட்கக்கூடாதே அப்படின்னு ஒரு பயம். அப்படியே சொன்னாலும் இன்னும் கொடுக்கலாமா, எங்கள் சார் கொஞ்சம் சொல்லி அடுத்த வாரம் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நாலு நாள் தண்டை கட்டலாம், அதுக்கப்புறம் இன்றைக்காவது சொல்லி தான் ஆகணும். அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்க, இப்போ இழுத்துக்கிட்டே போகுது. இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் புரிய முடியாது சொல்கிறதா இருந்தால், இப்போ ரோஹித் சர்மா இருக்கார் நம்ம இந்தியன் கிரிக்கெட் கேப்டன், அவர் வந்து ஐயோ வேர்ல்டு கப் போகிறதே பயமாக இருக்கே, என்னடா வேர்ல்டு கப் போகிறது அப்படின்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டார். ஏன் நினைக்க மாட்டார்? அவர் ஒவ்வொரு வேர்ல்டு கப்பையும் ஒவ்வொரு மேட்சையும் அவருடைய கேப்டன்சி ஆகட்டும் அல்லது அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக எதிர்பார்த்துட்டே இருப்பார். முகமது ஷமி இருக்கார் நம்ம ஃபாஸ்ட் பவுலர், அவர் ஐயோ சவுத் ஆப்ரிக்கன் டீம் வருதே ஃபாஸ்ட் பவுலிங்கை வெளுத்து வாங்குவாங்களே, நான் இப்படி ரா பவுல் பண்ண போகிறேன் அப்படின்னு கவலைப்படுவாரா? அதெல்லாம் படமாட்டார். ஏன் படமாட்டார்? அவரும் ஆவலாக இருப்பார். வரட்டும், எப்படிப்பட்ட பேட்ஸ்மேனும் வரட்டும், பாரு நான் அனல் பறக்கக்கூடிய பந்தை வீசி நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பார். அப்போ யார் வந்து ஒரு மேட்ச் ஆவலாக எதிர்பார்ப்பாங்க? ஏற்கனவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்து வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி மேட்சை அவளோட எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி யார் எக்ஸாம் டேட்டை அல்லது எக்ஸாம் மார்க்ஸை ரிசல்ட்ஸை யார் அவளோட எதிர்பார்ப்பா? ஏற்கனவே யார் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துருக்காங்களோ அவங்க தான் எக்ஸாம் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அது மாதிரி நல்லா தயார் பண்ணி பாசிட்டிவான ஆட்டிடியூடோட எக்ஸாமை எதிர்பார்க்கணும். இதோட நான் என்னடா படிப்பு படிப்பு பற்றி நிறையா பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. படிப்பு மட்டும் முக்கியம் கிடையாது, படிப்போடு சேர்ந்து நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறவங்க முக்கியமான நோக்கம் படிப்பு. அங்கே சொல்லித்தர மற்ற எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸு எல்லாத்துலேயுமே நான் இன்வால்வ் ஆகணும். என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்க வேண்டிய இடத்துல ஜாலியாக இருக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டே படிக்கணும், எல்லாத்தோட முக்கியமாக நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். நான் நைட் அண்ட் டே படிக்கிறேன் நைட் அண்ட் டே படிக்கிறேன்னு சொல்லி மறுநாள் எக்ஸாம் ஹாலில் வந்து தூங்கவோ வாந்தி எடுக்கவோ அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. நல்லா படிக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஹெல்த்து நல்லா பார்த்துக்கணும். படிக்கக்கூடிய காலம் வந்து ஒரு பொன்னான காலம். இப்போ ஒவ்வொரு புதிய ஆண்டையும் நீங்கள் இந்த மாதிரி எண்ணத்தோடு அணுகினீங்கன்னா நிச்சயமாக நல்லா படித்து லைஃப்பில் நல்ல நிலைக்கு வரலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.